வில்லம்பு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். செய்திகள் வாசிப்பது பழனிவேல் பாலாஜி. மதுராந்தகம் நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் 250,000 ரூபாய் மதிப்பிலான நிவாரணப் பொருட்களை கொரோனா தடுப்பு ஊரடங்கு உத்தரவினால் பொருளாதார ரீதியாக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள ஏழை எளிய மக்களுக்கு திமுகவினர் வழங்கினர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் நகராட்சிக்குட்பட்ட 19வது வார்டு பெரிய காலனி பகுதியில் வசிக்கும் 500 குடும்பங்களுக்கு தலா 500 ரூபாய்க்கு அடங்கிய பொருட்கள் என 250,000 ரூபாய் மதிப்பிலான அரிசி, மளிகை மற்றும் காய்கறிகள் அடங்கிய தொகுப்பானது காஞ்சி தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் கா சுந்தர் எம்எல்ஏ தலைமையில் மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் நெல்லிக்குப்பம் சு புகழேந்தி முன்னிலையில் கொரோனா நிவாரணமாக வழங்கப்பட்டது. நிவாரணப் பொருட்கள் வழங்கும் ஏற்பாடுகளை மதுராந்தகம் திமுக நகர செயலாளர் கே குமார் மற்றும் வார்டு கழக செயலாளர் சண்முகம் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். இந்த நிகழ்வில் முன்னாள் நகர்மன்ற தலைவர் மலர்விழி மற்றும் பல திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திமுகவினர் எங்கள் பகுதிக்கே வருகை புரிந்து இதுபோன்ற நலத்திட்ட உதவிகளை செய்தமைக்கு மிக்க நன்றி என கழக நிர்வாகிகளை அப்பகுதி மக்கள் மனநிறைவு பாராட்டினார். உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.